இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புற செயல்களின் வடிவம்தான் விசை. ஓய்வில் இருக்கும் ஒரு பந்தை தள்ளினால் அது இயக்கத்திற்கு வருகிறது. இதன் மூலம் ஓய்வில் இருக்கும் ஒரு பொருளை இயக்குவதற்கு விசை தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயக்கத்தில் இருக்கும் ஒரு பந்து புறாய் விசையினால் ஓய்வு நிலைக்கு வருகிறது. இதன் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளை நிறுத்துவதற்கு விசை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். கிரிக்கெட் வீரர் தனது மட்டையால் பந்தை அடிக்கும்போது பந்தின் திசை மாறுகிறது. இதன் மூலம் இயங்கும் பொருளின் திசையை மாற்றுவதற்கு விசை தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். விசைகள் செயல்படும் திசையை பொறுத்து அதனை ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். இந்த மின்விளக்கு வீட்டின் கூரையில் தொங்கவிடப்பட்டுள்ளது. தொங்கவிடப்பட்ட கம்பியின் வழியாக இரண்டு விசைகள் மேல் நோக்கி செயல்படுகிறது. இந்த இரண்டு விசையும் ஒரே திசையில் ஒரே பொருள் மீது செயல்படுகிறது. இவ்வாறு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரே பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அதனை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கலாம். ரயில் தண்டவாளங்களில் பயணம் செய்யும் ரயில் பெட்டிகள் ஒவ்வொன்றும் கீழ்நோக்கி செலுத்தும் விசையை ஒத்த இணை விசைகள் என கூறலாம். வகுப்பறையில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்களின் எடையின் திசை ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். எனவே இதனை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கலாம். சீசா என்று அழைக்கப்படும் ஏற்ற விளையாட்டு பலகையிலும் இரண்டு ஒத்த இணை விசைகள் இருக்கின்றன. காரில் ஸ்டியரிங் என அழைக்கப்படும் திருப்பு சக்கரத்தை பயன்படுத்தி வண்டியின் திசையை மாற்றும்போது இரண்டு விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படுகின்றன. இவை இரண்டும் இணையாகவும் எதிர் திசையிலும் அமைகின்றன. கயிறு இழுக்கும் போட்டியில் கூட இரண்டு சமமற்ற விசைகள் கயிற்றின் வழியாக எதிரெதிர் திசையில் செயல்படுகின்றன. இவ்வாறு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன.